ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆடி 17ஆம் நாள் கிருத்திகை இன்றைக்கு. இன்று பிற்பகல் 12:08 முதல் நாளை பிற்பகல் 2:05 வரை திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்குங்கள், நந்திகேஸ்வரரை வணங்குங்கள். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் சந்திரன், குரு, சுக்கிரன். இந்த ஓரைகளில் இரவு 8-9 பள்ளியறை பூஜை பார்ப்பது மிகப்பெரிய விசேஷம். திருமணம் ஆகாதவர்களுக்கு பள்ளியறை பூஜை பார்த்தால் திருமணம் நடக்கும் என்பது அந்த காலத்து ஐதீகம். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூரிய உதயம் 6:04, திதி இன்று பிற்பகல் 12:07 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று அதிகாலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் சுவாதி. கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் ராகு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு புரிதல் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாள். நெருக்கடிகள் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். மேஷராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ரிஷபராசி என்பவர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்றனால் தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்றனால் குறிப்பாக அந்த ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு காலகட்டம். இவர்களுக்கு மேக்சிமம் 95% வந்து லவ் மேரேஜ் தான் நடக்கும். அரேஞ்சு மேரேஜுக்கு வாய்ப்பு இல்லை. லவ் கம் அரேஞ்சு நடக்கலாம். இவர்கள் என்ன பண்ண வேணும் அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசியில் ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டாலே அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா லவ் மேரேஜ் இஸ் மஸ்ட்டு இவங்களுக்கு. இரண்டாவது, இவர்கள் ஒருத்தரை நம்பி விட்டார்கள் என்றால் கடைசி வரை அவர்கள் மீது மிகுந்த அதீத காதலுடன் இருப்பார்கள். பிடிவாதம் ஜாஸ்தி, ரிஷபராசினாலே பிடிவாதம் தான். அது தப்புன்னு அவங்க மனசுக்கு தெரிஞ்சாலும் பிடிவாதம்னு வச்சுட்டா அதுதான் வேணும்னுவாங்க. அது மாதிரியான சில குணங்கள்லாம் இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஓஹோன்னு இருப்பாங்க. ஆனால் மாற்றிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டால் நன்மைகள் அதிக அளவில் இவர்களுக்கு நடக்கும். மிதுன ராசி என்பர்களே, நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபாரம் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கின்றனால் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மிருகசீரீஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகுகின்றனால் திருவாதிரை புனர்பூசம்லாம் இப்போ திருமணம் நடக்க இருக்கிறது. அதனால் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கடகராசி என்பர்களே, மனதில் புதுவிதமான நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு பணி தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறைந்துவிடும்.
நண்பர்களின் உதவிகளால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை குறையும். குறிப்பாக இந்த கடகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குயிக் மேரேஜ் உங்களுக்கு உண்டு. ஆண்களாக இருந்தால் 25-26 நடந்துடும், பெண்களாக இருந்தால் 18-19 நடந்துடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையான நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புலாம் அமையும். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை குறையும். சிம்மராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 4. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். மாமனார் மாமியார்கிட்ட சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். சிம்மராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது நீங்கள் நினைத்ததை விட அதிக பணம் கிடைக்கும். கன்னியராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி என்பர்கள், போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். மனதில் இருக்கும் ரகசியங்களை வெளியிடும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 6. குறிப்பாக இந்த துளாராசிக்காரர்கள் நிறைய டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறவங்க இவர்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சார், நான் எப்படி சார் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, சினிமா துறையில் ஜெயிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படத்தில் எப்படி ஸ்கிரிப்ட் முக்கியமோ அது மாதிரி உங்களுடைய தொழிலில் ஈடுபாடு முக்கியம். சார், நாங்கள் ஜெயிச்சாகணும், அதுக்கு ஏதாவது ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கோயில் மீடியா அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்வதும், அவரிடம் கோரிக்கை வைப்பதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும். வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கும். எப்படி சார் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, நிறைய டெக்னிக்கலாக நீங்கள் கற்றுப்பீங்க, நிறைய விஷயங்கள், நிறைய நண்பர்கள் மூலம் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது மாதிரியான லிங்க்லாம் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்பது போல், திருப்பதி சென்று வந்தால் உங்களுக்கு லிங்க்ஸு கிடைக்கும், அதன் மூலமாக மிகப்பெரிய தொகை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பேர் புகழெல்லாம் கிடைக்கும். விருச்சிகராசி என்பர்கள், மனதில் புதுவிதமான புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். நுட்பமான சிந்தனைகளின் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 7. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும். குறிப்பாக இந்த விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் யாரையுமே மதிக்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த விருச்சிகராசி அவர்கள் சில விஷயங்களை செய்யும் பொழுது 4 மனிதர்களாவது வேண்டும், அல்லது பணமாவது வேண்டும். இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளில் இவர்கள் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என்று யோசிப்பார்கள். ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, எல்லாரையும் அனுசரித்து போகணும். ஃபஸ்ட்டு
யாரையுமே எடுத்தம் கவுத்தன்னு பேசக்கூடாது. எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். உங்களுக்குன்னு ஒரு நாலு பேர் இருந்தாதான் உங்களை மதிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிதானத்துடன் முடிவெடுப்பது நன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் உண்டாகும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, மூலம் நட்சத்திரக்காரர்கள் அப்பா இல்லைனா மூல நட்சத்திர பெண்களை கட்டிக்கலாம், இது மாதிரியான சில மூடத்தன்மைகள் இருக்கின்றன. நீங்கள் இது மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம். பெண் பிள்ளைகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மிகவும் நல்லது. ஆண் பிள்ளைகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அதுவும் மிகவும் நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேய சுவாமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பணிப்பூர்வமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மனமகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குழந்தைகளின் வழியில் பெருமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும். மனைவிருத்திக்கான உதவிகள் கிடைக்கின்ற நாள். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். கும்பராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். பிற மொழி பேசும் நபர்களின் உதவிகள் கிடைக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை அறிந்து கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்குகின்ற நாள். குறிப்பாக கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய தகப்பனாரின் ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில விரும்பத்தகாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகுகின்ற நாள். மீனராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். பழைய நினைவுகளின் மூலம் உடலில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு அகழுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு அகழுகின்ற ஒரு நாள். மீனராசி அன்பர்கள், முடிந்தால் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்யுங்கள். பௌர்ணமி அன்று நவாவர்ண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. வெற்றி நிச்சயம். மீனராசி என்பவர்களுக்கு வாழ்க வளமுடன்.